இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி ஆகிய நாடுகளை வாங்கின திங்ஸே அது. அது போடுற மூஞ்சியா இது, ஷேவிங் பண்ணிக்கிற மூஞ்சியும் ஷேவிங் பண்ணி விடுறதுக்கு கூட்டியான மூஞ்சியும் பாத்தீங்களா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாயா? எங்கெங்க முடி வளருமோ அங்கெல்லாம் முடி வளராம எங்கப்பா? இவன உங்க அப்பன் காலத்தில் நான் சவுக்காரன் தடவுது கிடையாதுப்பா. இந்த சைக்கிள் மணியில பச்சத்தனி ஊற்றி வடக்கு இந்த கீ ரெண்டு தடவு தடவி மம்புட்டியை கொண்டு அருகம்புள்ள வெட்டுற மாதிரி வெட்டி விடுவான். நாங்களும் எந்திரிச்சு போயிருவோம். யோ, எங்க அப்பனை பத்தி தப்பா பேசாத. உன் மூஞ்சி அருகம்புல் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. கோவிச்சு கதப்பா, புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இவன ஏன் நின்னுகிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துச்சலாம்ல? உட்காந்துக்கிட்டு செய்யறது, மண்டி போட்டுக்கிட்டு செய்யறது, அதெல்லாம் எங்க அப்பா காலம். எங்க அப்பாவோட போச்சு. இது என் காலம், என் இஷ்டப்படிதான் செய்வேன். ஏன்பா, நான் தான் தெரியாம கேக்குறேன், வயசான காலத்துல பாவம் வர ஏன்பா சுத்தி விட்டு சுத்தி விட்டு செய்யற? சுமாரியா, பட்டணத்துல வீல் சேர் இருக்கும், சுத்தி சுத்தி செய்வேன். இங்க வசதி இல்ல, உங்களை சுத்தி விட்டு செய்யறேன். ஏன அத சட்டிப்பான செய்யறாங்களே, அந்த சக்கரத்தை இங்க கொண்டாந்து போட்டு அதுல இவரை உட்கார வச்சு வசதி போல சுத்தி விட்டு சுத்தி விட்டு செஞ்சாக்கா? இப்ப நீ சொன்னிய சரியான. அவர் கடைசியா சட்டிய அறுத்தெடுத்த மாதிரி உங்க தலைய அறுத்துட்டுமா? சும்மா இருங்க தம்பி, கண்டவங்க பேசலாம் கேட்காதீங்க, உங்க இஷ்டத்தை செய்யுங்க. ஈரக்குலையில நடுங்குது. கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஸ்டைல செய்யறேன். கழுத்த காமிங்க. ஏங்கப்பா, இது ஜப்பான் பவுடர், இது இத்தாலி பெனாய், உங்க மேல ஈயே முயக்காது. இது அமெரிக்கா கூவாத்து தண்ணி. நல்லா திரும்புங்க. உடம்பு இப்படி வச்சிருக்கீங்க, தங்க பசுமா புயல சாப்பிடுறீங்களா? வாய மூடு, பக்கத்து கிராமமே தெரியுது. இந்த மொக்க என் ஊருக்கு வந்ததுல இருந்து ஊரே வளர்க்குது. அவன் முடிய பாத்தியாடி சுருள சுருளியா தொங்குது. ஏ, ஆளுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? இந்த மாதிரி அழகானத நம்ம ஊர்ல எவன் இருக்கா? மொக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன்தான். மீ போட்டாதீங்கடி, அவருக்கு ஆகாம போயிட போகுது. என்னத்தையா சாப்பிட்டு வரீங்க? நேத்து சாப்பிட்ட நாட்டு சரக்கு அதான் அந்த வாடை. பந்தா? இரு, பந்து சாப்பிட்டா அந்த போன கூவாத்து தண்ணி அங்கயா. என் தம்பி, நாட்டு சாராயம் சாப்பிட்டா தப்பு வருமா? சாப்பிடும்போது தப்பு வராது, சாப்பிட்டு சாகுறீங்களே அப்ப வரும் தப்பு, சங்கு, சேகண்டி எல்லாம். யோ, ஏன் அப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நாட்டுல அவமா 100 பேர் 150 பேர் ஒட்டுமொத்தமா சாகுறீங்களே. நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? விட்டுற வேண்டியதான். தம்பி, இப்ப என்னமோ பண்ணைய, என்னது இதுதான் கராத்தே? ஏன் கத்துன? இத கட்டிக்கிட்டு தான் செய்யணும். நீ கத்துன கத்துல நான் எல்லாம் ஓடி போச்சுப்பா. விவரம் தெரியாம ஆடு மாடெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சுப்பா. நம்ம ஊர் நிலைமைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உன் விளையாட்டு கொஞ்சம் நிறுத்திக்க. என்னால எப்படியா விட முடியும்? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். இந்த மரத்துல ஆணி அடிச்சு கட்டிட்டு அந்த பெல்டா? அது சாண பிடிக்கிற பெல்ட். இது என் வீரத்தை காட்டுற பெல்ட். இந்த கராத்தேவை எனக்கு கத்து கொடுத்த குரு மிஸ்டர் யங் மங் தாங், மங் மங் யங். அவங்க எல்லாம் ஜப்பான்ல இருக்காங்க. நான் பிராக்டிஸ் பண்றத கம்ப்யூட்டர்ல பாத்துட்டே இருப்பாங்க. நான் பிராக்டிஸ் பண்ணல, கம்ப்யூட்டர்ல எட்டி உழைச்சாங்கன்னா என் நெஞ்சில உழும். என் நெஞ்சு முக்கியமா, இந்த ஊர் முக்கியமா? யோ, நான் ஒரே ஆளு 500 பேர் அடிப்பேன். இந்த கிராமத்துல மொத்தமே 300 பேர் தான் இருக்கீங்க. 200 பேருக்கு பக்கத்து கிராமத்துக்கு போனோம். ஜாக்கிரத, என்ன பத்தி தெரியணும்னா இங்க பா. நீ ஏன் வந்த? எங்க வீட்டுல தூங்க முடியலங்க. வீட்டுல தூங்க முடியல? எறும்பு கிடைக்குதா? இல்லங்க.
பூச்சி கடிக்குதா? இல்லங்க. தொசு கடிக்குதா? சொல்ல டார்டாய்ஸ் தரேன். ஐயோ புரிஞ்சிக்காம பேசுறீங்களே. நீங்க ஊதறத கேட்டு என்னால தூங்க முடியலங்க. இது ஊதறதா? எங்க வீடு என்ன கொல்லப்பட்டறன்னு நினைச்சியா? இது வாயால ஊதறது இல்லம்மா, கையால வாசிக்கிறது. வயலின், அதாவது பிடிலும்பாங்க. ஒரு காது மந்தமா? ஏண்டா அந்த ஊருக்கு வந்தோம்னு இருக்கு. எனக்காகத்தான் நான் உங்க மேல ஆசை வச்சுட்டேனே. ஆமா, நீ என்ன என்ன நான் என்ன என்ன, உங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா? அவங்க கிடக்குறாங்க ஆசைக்கு அளவில்ல, காதலுக்கு கண் இல்லன்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. என்னால உங்களை மறக்க முடியாதுங்க. சாதியாவது மதமாவது. என் கத்தி சின்ன கத்தி, பஞ்சாயத்து கத்தி பெரிய கத்தி. என் கத்தி முகத்தை அழகா சேவ் பண்ணும், பஞ்சாயத்து கத்தி கழுத்தை சீவிடும். கத்திய மாத்தி விட்டுறாத மல்லிகா. நீங்க கிடைக்கலனா நான் செத்து போயிடுவாங்க. சாவு, ஆனா கைய கோத்துட்டு சாவாத. ஐயோ சீவிடுவானுங்களே. என்னங்க இந்த வயல காணோம் கீழே இருக்க? இப்ப மொக்க என்ன இப்படி நானா பட்டணத்துல இருந்தியே, ஏதாவது கட்சி கீச்சல சேர்ந்தியா? என்னது கட்சி கீச்சல சேர்ந்தியா? திரும்பியா என்னையாது? அணைஞ்ச பீடி. இந்த பீடியோட விலை 10 பைசா. இதையே முழுசா வாங்க வக்கு இல்லாம அணைச்சு அணைச்சு வச்சு குடிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கட்சி வந்தா என்னையா? உங்களுக்கு என்ன வசதியா பண்ணி கொடுக்க போறாங்க? இது என்ன தெரியுமா? 555 35. ஒரு பாக்கெட்டோட விலை 35 ரூபா. ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் விக்கிறியா? இல்ல குடிக்கிறேன். மொத்தம் 140 ரூபா. ஒரு ஒரு மாட்டு விலை சொல்றியாப்பா? அப்படிதான். நான் ஷேவிங்கும் கிராப்பும் பண்ணா அரைப்படி நெல்லு குடுக்கறீங்களே, கேவலமா இல்ல? நீ பரவாயில்ல, உங்க அப்பருக்கு காப்பிட்டு சோளமும் கம்பும் கொடுப்போம், அதையே கும்பிடு போட்டு வாங்கிட்டு போவேன். மல்லி, நீ ஒரு கொத்த மல்லி. அது சரி, இந்த சட்டி எதுக்குங்க? தெரு தெருவா பிச்சை எடுக்க. உண்டோ நம்ம காதல யாரும் ஒளிஞ்சு பாக்க கூடாதுதான் இந்த ஐடியா. இந்த யோசனை உங்களுக்கு எப்படிங்க வந்தது? எல்லாம் உங்க அப்பன் சட்டி தலைய பார்த்தான். இந்த சட்டிய தலையில கவுத்துட்டு நம்ம தண்ணிக்கு மேல மிதக்கிறோம். ஐயோ புச்சாலி பொண்ணு, இந்த புச்சாலி தன உங்க அப்பன் கிட்ட இருந்தா உங்க அப்பா இன்னைக்கோ முன்னே இருப்பான். அவ ஒரு கட்டா பாஞ்ச. அப்படியே சட்டி தலையில கவுத்துக்க. ஏன் ஏன் கணக்கு? என் மகன் மல்லியாவ கண்டிச்சு போட்டு வீட்டை விட்டே வர்றதுன்னு சொன்னியே, நிசந்தானா? ஆமா, வீட்டை விட்டு வெடிக்க வர்றதே இல்ல. ஜன்னல் பக்கம் கூட எட்டி பாக்குறது இல்ல. பட்டினத்தா அங்க இருந்து வந்தானே, அவனை பஞ்சாயத்து தலைவர் கண்டிச்சான்னு சொன்ன? கண்டிச்சார, பையன் நடுங்கிச்சான். இல்ல அங்க பாரு, தண்ணில மதக்குதே ரெண்டு சட்டி. உன் மண்டை மாதிரியே ரெண்டு. அது இவனாவது உள்ளாங்கலாம் பிடிக்க விட்டுருப்பான். கண்ணாடிய கழுத்து புட்டு நல்லா உத்து பாரு. தட்டி பாப்போமா? அது வாங்க போறியா? இறங்க தண்ணிக்குள்ள.